அண்மை செய்தி, மதுக்கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்த உள்ளதாக டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலைவாசஸ்தலங்களில் மது பாட்டில்களை வீசி செல்வதால் அங்குள்ள விலங்குகள், வன விலங்குகள் பாதிக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மலைவாசஸ்தலங்களில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்தியது. இதற்காக 10 ரூபாய் அதிகமாக பெற்று காலி பாட்டில்களை திரும்ப அளிக்கும் பொழுது அந்த 10 ரூபாயை திரும்ப அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த திட்டம் பின்னர் பல்வேறு மாவட்டங்களிலும் விரைவுபடுத்தப்பட்டது. இது சம்பந்தமான வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது திரும்ப பெறும் பாட்டில்களை விற்பனை செய்வதன் மூலமாக அரசுக்கு 250 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்க உள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மது பாட்டில்கள் விற்கப்படுகிறன நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுவதாகவும் டாஸ்மாக் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வருகிற செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்த உள்ளதாகவும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.